ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்பரை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாக்கியலட்சுமி தொடரில் இன்னைக்கு நைட் என்ன நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த சேனல் வந்துருக்கீங்க ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பக்கத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஏற்கனவே வந்து நேற்று பேசி வச்ச மாதிரி வெள்ளிக்கிழமை கடை திறப்பு விழா வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது யாரை வச்சு கடையை திறக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசும்போது சார் யாரை வச்சிடா திறக்கலாம் நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல அவங்களை வச்சு திறக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க அதுக்கு பாக்கியாவோட மாமியார் சொல்றாங்க ஐயோ ஏன் பேரு போட்ட ப்ராடக்ட நானே திறந்து வச்சா அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மாமனாரும் ஆமாமா நல்லா இருக்காது யாராவது பெரிய ஆளை கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க பெரிய ஆளை கூப்பிடணும் அப்படின்னு சொன்ன உடனே செல்வி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க சொல்றாங்க ஏ எழில நீ தான் வந்துட்டு திரைத்துறையில தானே இருக்க யார் அது சினிமா நட்சத்திரங்களை கூப்பிட்டு வரலாம் நல்ல பெரிய லெவலில் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எழிலுக்கு அந்த அளவுக்கு யாரு கூட கான்டாக்ட் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ எழில் வந்து முழிச்சிட்டு இருக்காரு ஸோ அந்த டைம்ல யாரை கூப்பிடலாம் யாரை கூப்பிடலாம்னா ராதிகாவை கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க ராதிகாவா யாரு ராதிகாவை கூப்பிட புரியா நடிகை ராதிகாவா அப்படின்னு சொல்லிட்டு வாய பழகிறாங்க ஐயோ இல்லை எனக்கு இந்த காசெல்லாம் கொடுத்தாங்கல்ல அவங்க அப்படின்னு ஒன்னு ஜெனிபர் ஜெனிஃபர் சொல்றாங்க ஆமா ஆமா உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களே கூப்பிட்டுலாமே அப்படின்னு சொல்றாங்க அவங்களையா சரி ஓகே அவங்களே கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசினோடனே ஆமாம் ஆமாம் அந்த பொண்ணு கூட அன்னைக்கு நல்ல ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ரொம்ப பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தால அப்படின்னு அவங்க மாமியார் கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் ஆமாத்த அப்படி தான் வருவாங்க அவங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இல்லை ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அவள் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க ஸோ எல்லாருமா பேசி முடிச்சு கடைசியாக ராதிகாவே வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க இனிமேல் தான் வந்து கோபி காப்பு இருக்குது ஒன்று இந்த ஃபங்க்ஷனுக்கே கோபி வர முடியாது இல்லைன்னா வந்துட்டு ராதிகா வர விடாமல் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ண போகிறாருன்னு ல போல வழக்கம் போல திருட்டு முழி முழிக்கப் போறாரு அது மட்டும் தெரியுது அடுத்து பாக்கியா ஜெனிஃபர் செல்வி மூணு பேரும் உட்காந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க மாமியார் வந்து மருமகளுக்கு இப்படி தான் கட் பண்ணணும் இப்படி தான் பிச்சு போடணும் இலையை அப்படின்னு சொல்லி டீச் இருக்காங்க அந்த டைமில் பாக்கியாவோட அம்மா வந்து வராங்க ஸோ அம்மா வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்ட சொல்கிறாங்க நான் வந்துட்டு ரொம்ப சின்ன கடையில் தான்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பொதுவாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் இனியாக இப்படி தான் வாங்கிட்டே வராதிங்க நான் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா உனக்கும் இது பிடிக்குமோ என்னமோ தெரியல ஆனால் என்னால் இதுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க ஜெனிஃபர் சந்தோஷமாக இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு உள்ள போயிட்டு தண்ணி கொண்டு வந்து தராங்க சோ எல்லாருமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல செல்வி வந்து என்ன என்கிட்ட பேசவே மாட்டீங்க வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் என்கிட்ட மூஞ்சி காட்டி கூட பேச மாட்டீங்க என்னன்னே கவனிக்கலை உங்க பேத்தி கிட்டையும் உங்க மக கிட்டயுமே பேசிட்டு இருக்கீங்க ஏன்னா ஒரு ஆளா கூட பாக்கல நான் ரொம்ப வருஷமா இங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு என்ன இப்படி சொல்லிட்டேன் இவ வேற இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே ஃபார்மாலிட்டிக்கு பேசுறாங்க செல்வியும் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு காலி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா மகக்கிட்ட வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி டல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க நீ ஏமா இப்படியெல்லாம் கமிட் பண்ணுற நீ ஏம்மா எனக்கு காசு கொடுக்குறேன்னெலாம் சொல்கிற அதை வச்சே வந்துட்டு வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குமா எப்போவுமே என்னை திட்டிகிட்டு இருக்கவ உன்னையும் சேர்த்து திட்ட ஆரம்பிக்கிறா உன்னால் காசு கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுமே நீ ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு காசை கொடுக்குறேன்னு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏம்மா வீட்டில் எதுவும் பிரச்சனையா நான் வேணா பேசவா என்னென்னு பேசுகிறேம்மா நான் காசு கொடுக்குறேம்மா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருமா அந்த வரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு ஒரு ரூபாய் கையில் காசு எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா கிட்டே கொடுக்குறாங்க அதுக்கு இடையில ஜெனிபர் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க மசாலா கம்பெனி ஆரம்பிக்க போறாங்க அத்தை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க ஆமாம்மா என்கிட்டையும் சொன்னால் மசாலாலாம் ஏதோ அரைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் யாருக்காக நினைக்கிறீங்க உங்களுக்காக தான்மா செய்கிறாங்க இந்த வீட்டில் யாருக்குமே இந்த விஷயத்தில் வந்துட்டு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லை இவங்களை யாருமே என்கரேஜ் பண்ண கூட இல்லை ஏன் யாருக்குமே சப்போர்ட் கூட கொடுக்கணும்னு மனசு இல்லம்மா ஆனால் எல்லாமே உங்களுக்காக தான் செய்கிறாங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவன் ஏம்மா இப்படி கஷ்டப்படுறா இதெல்லாம் இவளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை அதனால தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பாக்கியாவும் வந்து ஏமா நான் உன் பொண்ணுமா ஏன் நான் உனக்கு செய்யக்கூடாதா எனக்கு செய்யறதுக்கு உரிமை இல்லையா அதுவும் இல்லாமல் நான் சொல்லிட்டு வேற வந்திருக்கேன் கண்டிப்பாக நான் இனிமேல் மாதம் மாதம் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்ன காசை கொடுப்பேன்மா இந்த ஒரு தடவை இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்காங்க அவங்களால இதுக்கு மேலே ப்ரெஷர் பண்ணியும் எதுவும் கேட்க முடியாது ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது வேற என்ன பண்ண முடியும் ஸோ அப்படியே வந்துட்டு அவங்க அம்மா கிளம்பியும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது எழில் ஜெனிஃபர் இனியா எல்லாரும் உட்காந்துட்டு கேரம் போர்டு விளாண்டுட்டு இருக்காங்க இன்னும் அம்மா விளாண்டுட்டு இருக்கீங்க எப்போ இருந்து விளாடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அத்தை நீங்களும் வரீங்களா வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க ஸோ அந்த டைமில் வந்துட்டு நீனியா நீ படிக்கிறதே இல்லை என்ன நீ படிக்கவே மாட்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா நான் படித்தேன் அப்போதை கூட படிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு நம்மளுடைய ஜெனிஃபர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆமா ஆமா நான் கூட பார்த்தேன் இனி அப்போத உட்காந்து படிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அவள் படிச்சாளா இல்லை புக்கை வச்சுருந்தா நீ நல்லா கவனிச்சிய அப்படின்னு கேட்குறாங்க ஐயோய்யோ அம்மா நீ பயங்கரமாக வந்துட்டு இப்போல்லாம் இனியாவை நோட் பண்ற போல இருக்கு லட்டு நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு எளியல் சொல்றாரு ஸோ ரொம்ப நல்லா ஃபன்னியாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் செளியன் வராது ஸோ செளியன் வர டைம் தான் அந்த டைம் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ அதே மாதிரி வந்தாரு ஸோ வந்துட்டு எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சிச்சு இது நான் வந்துட்டு ஜெனிஃபர் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் என்ன சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து உனக்கு ஒரு சாரி வாங்கியிருக்கேன் ஸோ அந்த சாரியை பார்த்து ஜெனிஃபருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன எனக்குலாம் எதுவும் வாங்கிட்டு வரலான்னு இனியாக கேட்குறாங்க இல்லை இல்லை இது வந்துட்டு ஒரு கடையில் நான் வாங்கினேன் இது வந்து வெறும் சாரி மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதனால இவளுக்கு மட்டும் தான் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒன்று நான் வெளியில கூட்டிட்டு போறேன் சண்டே என்ன ஓகே அப்படின்னு சொல்றாங்க ஓகே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டாங்க அப்புறமா அவங்க அம்மா வந்து அப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் கேட்கல இருந்தாலும் அம்மா உனக்கும் ஒரு சாரி வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக ஜெனிஃபருக்கு வாங்கின சாரி பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் ஸோ எட்டாயிரரூபாக்கு சாரி வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜெனிஃபர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் வந்து எப்போவுமே செலவு பண்ண மாட்டேன் என்னை வந்து செழியின்னு செலவே பண்ண விட மாட்டான் எப்பவுமே எனக்கு வந்து செளியன் தான் செலவு பண்ணுவான் அந்த மாதிரி இந்த தடவையும் எனக்கு எயிட் தௌசண்ட்க்கு சாரி வாங்கியிருக்கேன் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி சாரியை வாங்கி பார்த்தேன் இனியா அம்மாவுக்கு ஒரு எயிட் தௌசண்ட் அப்போ ரெண்டும் சேர்த்து பதினாறாயிரம் செலவு பண்ணியிருக்கியா நீ பரவாயில்லையே சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ரேட்டை பார்த்த உடனே எழுநூறுபா தான் போட்டிருக்கு அம்மா உனக்கு எழுநூறுபாய்க்கு தான்மா வாங்கியிருக்காங்க பார்த்தியா ஜெனிஃபருக்கு மட்டும் எயிட் தௌசண்ட்க்கு வாங்க முடியுது உனக்கு மட்டும் எழுநூறுபா என்னம்மா இவ்வளோ சீப்பாக வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ என்ன நீ வாங்கி கொடுக்கணுன்ற மனசே பெருசு அதையும் அவன் வாங்கி கொடுத்தது பெரிய விஷயம் நான் நினச்சிட்டு இருக்கேன் நீ என்னன்னா சாரியில் போய் காசெல்லாம் பார்த்துக்கிட்டு மனசு இருந்தால் போதும் ஒரு விலையெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் எந்திரிச்சு போகிறாங்க இருந்தாலும் ஜெனிஃபருக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கு அத்தாத்த இந்த சாரியை நீங்களே வச்சுக்கோங்க நீங்கள் தான் அதாவது பண்டிகை விசேஷம்னு போவீங்க ஸோ அதுக்கு ஏதாவது கட்டிட்டு போகிறதுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நீ வந்து சின்ன பொண்ணு உனக்கேற்ற மாதிரி உன் புருஷன் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கான் அதை போய் ஏன் எனக்கு கொடுக்குற நீ ஏன் கட்டி கொடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க ஆனாலும் ஜெனிஃபருக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அதை விட எழிலுக்கு பார்க்கும் மூஞ்சியே வந்து செத்து போச்சு அம்மாவுக்கு இப்படிலாம் பாரபட்சம் பார்த்து எடுத்து கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்ற இடத்துல உட்காந்துட்டு எழிலும் இனியாகவும் விளாண்டுட்டு இருக்காங்க ஃபோனில் விளையாடும் போது கரெக்டாக வந்து கோபியோட என்ட்ரி ஸோ கோபியை பார்த்ததுமே வழக்கம் போல எல்லாரும் பயப்படுவாங்க இல்லையா ஸோ அப்பா வர ஃபோனை வை ஃபோனை வைன்னு சொல்கிறாங்க ஏன் அப்பா வந்தா எனக்கு என்ன ஃபோனை வச்சுக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் சொல்லிட்டு

அதுக்கப்புறம் ஜெனிஃபர்டையும் கேக்குறாங்க ஜெனிஃபர் நீ கூட என்கிட்ட சொல்லல அப்படி இல்ல அத்தை எனக்கு இப்பதான் தெரியும் நான் வீட்டுக்கு வந்த பிறகு தான் செடின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க இப்பதான் எனக்கே தெரியும் அதனால தான் சொன்னேன் அப்படின்றாங்க ஒரு மாதிரி எளிலுக்கும் சரி பாக்கியாக்கும் சரி மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிடுது உடனே எல்லாரோட டார்கெட்டும் எளில நோக்கி திரும்புது எழியில் பார்த்தியா நீயும் தான் ஏதோ பண்றேன் ஷார்ட் ஃபிலிம் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்ன்ற ஒண்ணுமே நடக்க மாட்டேது இவனை பார்த்தா அது நீ எல்லாம் திரும்ப மாட்டியா என் பாரு அடுத்தடுத்து அவன் லைஃப்ல போயிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே எளில் இல்ல இல்ல இந்த ப்ராஜெக்ட் எப்படியும் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொதப்பிச்சு இந்த ஷார்ட் ஃபிலமும் சொதப்பிரிச்சிருந்தா தான் சொல்ல போற எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏழிலுக்கு வந்து மூஞ்சியே இல்லை ரொம்பவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதோட தொடரும் போட்டுட்டாங்க இதே போல அடுத்தடுத்த வீடியோக்கு வெள்ளித்திரை சின்னத்தையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க வெள்ளைக்கானோட நன்றி